Friends in Us Kitchen. Welcome to Sanjana's Kitchen. இன்னைக்கு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சஞ்சனாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 1 kg சிக்கன், 5 காஷ்மீரி மிளகு, 20 வட்டல் மிளகு, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு தேவையான அளவுக்கு, ஃப்ரை பண்ணுறதுக்கு கோகனட் ஆயில். ஃபஸ்ட்டு நம்ம வட்டல் மிளகாய் வறுத்தெடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வட்டல் மிளகாய் ஆட் பண்ணி ரெட்டிஷ் கலரில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். வட்டல் மிளகு நல்லா ரோஸ்ட் ஆனது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரோஸ்ட் பண்ண வட்டல் மிளகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். கிரைண்ட் பண்ணும்போது அதில் 2 டேபிள்ஸ்பூன் உப்பும் சேர்த்து அரைச்செடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபைனாக பவுடர் மாதிரி அரைச்செடுத்துடலாம். ஒரு பவுலில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சில்லி பவுடர் 5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து மேரினேட் பண்ணிடலாம். இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மீதி சில்லி பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா பவுடர் எதுவும் இதில் சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு குக்கரில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்து வேக வச்செடுத்துடலாம். தண்ணி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து கிரேவி மாதிரி ஆகிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி 1 விசில் வச்சு எடுத்துடலாம். 1 விசில் வச்சிங்கன்னா சிக்கன் வந்து 3/4 வேகு தான் வெந்திருக்கும். அந்த வேகில் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணால் போதும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். கோக்கனட் ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம வேக வச்ச சிக்கனை ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ எடுத்துருக்கிற சிக்கன் 2 தடவையாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். சிக்கன் வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் வேக வைக்கும்போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது சிக்கன் வந்து 3/4 வேகு தான் வெந்திருக்கணும். ரொம்ப தண்ணியும் ஆட் பண்ணி வேக வைக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி சேர்த்து வேக வச்சிங்கன்னா சிக்கன் வந்து கிரேவி ஆயிரும். அப்புறம் அது வத்த வச்சு ஃப்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம்.
திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மீதி இருக்கிற சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வேக வச்சு ஃப்ரை பண்ணுறதுனால நமக்கு அதிகமாக எண்ணெய் எடுக்க வேண்டாம். இந்த 1 கேஜி சிக்கனுக்கே நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் மொத்தமாக சேர்த்துருக்கேன். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் மீதி இருக்கிற தண்ணியையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி இதையும் அதே மாதிரி எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்ல டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபி எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சஜஷன் எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள்.